கன்னட திரையுலகின் பவர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட புனித் ராஜ்குமார் திடீர் மாரடைப்பால் காலமானார் இவரின் மறைவுக்கு பிறகு அவர் செய்த பல்வேறு நல்ல விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் புனித்தின் காதல் கதை தற்போது அனைவரின் கவனத்தையும் பெற்று வருகிறது தனது படிப்பை முடித்த புனித்துக்கு அவரது நண்பர்கள் அஸ்வினியை அறிமுகம் செய்து வைத்துள்ளனர் இருப்பினும் அவர்கள் கண்டதும் காதலிக்கவில்லை அவர்கள் நல்ல நண்பர்களாக பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் இவர்களின் நட்பு ஒரு எட்டு மாதங்கள் நீடித்தது பின்னர் அஸ்வினியின் மீதான காதலை உணர்ந்த புனித் அஸ்வினியிடம் தன் காதலை வெளிப்படுத்தி ப்ரொப்போஸ் செய்துள்ளார் அஸ்வினியும் புனித்தின் காதலை ஏற்றுக்கொண்டுள்ளார் அவர்கள் விரைவில் டேட்டிங் செய்ய தொடங்கினர் இவர்களின் காதல் விவகாரம் அஸ்வினியின் வீட்டில் தெரியவர அவர்கள் புனித் அஸ்வினியின் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் கழித்து அவர்களும் ஏற்றுக்கொண்டனர் பின்னர் புனித் ராஜ்குமார் மற்றும் அஸ்வினி ரேவந்த் டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் லைஃப் உடனான ஒரு பிரத்யேக பேட்டியில் பேசிய புனித் ராஜ்குமார் அஸ்வினியை பற்றி தனது பெற்றோரிடம் பேசுவதற்கு பதட்டமாக இருந்ததாகவும் தான் அவர்களிடம் இது போன்ற விஷயங்களை இவ்வளவு சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் பேசியதே இல்லை என்றும் கூறினார் மேலும் அதுவே என் தந்தையின் முன் நின்று எனக்கு பிடித்த விஷயத்தை முதல் முறையாக கேட்ட தருணம் நான் காதலித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொன்னேன் பிறகு என் அம்மாவிடம் சொல்ல சொன்னார் பின்னர் அனைத்து விஷயங்களும் எனக்கு சாதகமாக அமைந்தது என்று புனித் ராஜ்குமார் கூறியிருந்தார் புனித் சக நடிகைகளுடன் நெருக்கமாக இருப்பதாக வரும் வதந்திகளை அஸ்வினி ஒருபோதும் அஸ்வினி புனித் படங்களின் உருவாக்கத்தில் இருப்பினும் அவர் பெரும்பாலும் புனித்தின் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றியுள்ளார் ராஜ்குமார் குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டதில் தனக்கு எப்போதும் தான் என்று அஸ்வினி கூறுவார் அதிகம் திரைப்பட பிரியர் அல்ல என்றும் புனித் நடித்த சில படங்களை மட்டுமே பார்த்திருப்பதாகவும் அவர் அவ்வப்போது கூறுவார் இப்படிப்பட்ட இந்த காதல் ஜோடியின் காதல் கதை இருபத்தி மூன்று ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது என்பது மனம் ஏற்க மறுக்கிறது என்பதே உண்மை புனிச்செய்த நன்மைகள் இருக்கும் வரை அவரின் காதலும் நீடிக்கும்